Hi friends, good morning. Welcome back to my channel, Chitra's Woman Vlogs. இந்த வீடியோ வந்து டியூஸ்டே விலாக் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா திருப்போரூர் முருகன் டெம்பிள் வந்து அரௌண்ட் 20 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ டியூஸ்டேன்றதுனால முருகர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கேன். இந்த ரோட் நேம் வந்து நெல்லிக்குப்பம் ரோடு, திருப்போரூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. குடுவாஞ்சேரியிலேருந்து நம்ம திருப்போரூர் போகணும், முருகன் டெம்பிள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னா இந்த ரோடில் வந்து போகலாம். இந்த ரோட்ல வந்து 3-4 பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இருக்கு. எஸ்ஆர்எம் ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், அதுக்கப்புறம் வேலம்மாள் வித்யாஸ்ரம், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஏரியாவில் வந்து அதே மாதிரி பெரிய 3 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. லேங்கர், எஸ்ஐஎஸ், ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக நல்லா டெவலப் ஆயிருக்கு. இந்த ஏரியா நேம் வந்து காயிராம்பேடு. ஸோ காயிராம்பேடு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஏரியா. இங்கே வந்து இல்லாத கடையே கிடையாது. ஒரு பீக் டெவலப்மெண்ட் க்ரோத் வந்து இந்த ஏரியாவில் இருக்கு. இந்த ஏரியாலேருந்து வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் வர்றதுனால வந்துட்டு இதான் வந்து எஸ்ஐஎஸ் அப்பார்ட்மெண்ட். அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் வர்றதுனால இந்த ஏரியாவில் வந்து லேண்டுடைய வேல்யூ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே இருந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து லேண்ட் வாங்கி ஓனாக வந்து வீடெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்துருக்கு. இது வந்து காயிராம்பேடு ஜங்ஷன். இந்த ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கடை, அதுக்கப்புறம் நான்வெஜ் கடைங்கள்லாம் இருக்கும். சண்டே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு நான்வெஜ் வாங்கணுன்னா இங்கே தான் வந்து வாங்குவாங்க. காயிராம்பேடு அடுத்து கன்னிவாக்கன்ற ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லே அவுட்ஸ் போட்டு சேல் பண்ணுறாங்க. யாருக்காவது வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கன்னிவாக்கம், பாண்டூர் இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து வெல் டெவலப்டு க்ரோத் இருக்கிற ஏரியாஸ் தான். அதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து காட்டூர், சிவன் டெம்பிள் இருக்குது இங்கே. இந்த ஏரியா வந்து அம்மாப்பேட்டை. இங்கே வந்து ஸ்ரீ சத்யசாயி இன்ஸ்டியூட் மெடிக்கல் ரீசர்ச் சென்டர் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து காலேஜஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபார்ம் ஹவுசஸ் இருக்குது. இந்த ரோடு வந்து ஓஎம்ஆர் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்துட்டு பீச் எல்லாம் போகணுன்னா இந்த ரோடு வந்து அக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு க்ரீனரியோடு தான் இருக்குது. ஸோ கோவில் ரீச் ஆயாச்சு. இங்கே இருக்கிற முருகருக்கு வந்து கந்தசுவாமி அப்படின்ற பெயர் இருக்குது. இந்த முருகர் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 10வது செஞ்சுரியில் பல்லவாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ முருகர் டெம்பிள்னுடைய கோவில் நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் 6:00 ஆஃப்டர்நூன் 12:30 வரைக்கும், அதுக்கப்புறம் மதியம் 3 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து திறந்துருக்கும். சன்னதிக்கு போகிற வழியில் நிறைய வந்து கடைகள் இருக்குது. இங்கே வந்து சுவாமி ஃபோட்டோக்கள், அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு தேவையான அர்ச்சனை பொருட்கள் இதெல்லாமே வந்து இங்கே விற்கிறாங்க. இந்த கோவில் வந்து மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்பு பேர் இருக்குது. போரி, போரி மாநகரம், திருப்போரூர், யுத்தபுரி, சமரபுரி, சமரபதின்ற பேரெல்லாம் இருக்குது. இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால கோவிலில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இங்கே இருக்கிற எந்திர முருகனை வழிபடுவாங்க. அதே மாதிரி நேர்த்தி கடனுக்காக இங்கே வந்துட்டு காவடி எடுக்கிறது, அழகு குத்துறது, பால் குடம் எடுக்கிறது, இந்த மாதிரியான நிறைய நேர்த்தி கடன்கள் முருக பகவானுக்கு செய்வாங்க. இந்த டெம்பிள்னுடைய சன்னதியில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்துட்டு நெய் தீபமெல்லாம் விற்கிறாங்க. நம்ம வேணும்னா வாங்கி சுவாமிக்கு விளக்கேற்றிக்கலாம். சுவாமி தரிசனம் பார்த்தாச்சு. கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ அலௌடு கிடையாது. ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இந்த சன்னதிக்கு வர்றதுக்கு 2 வாசல் இருக்குது. தெற்கு வாசல், அதுக்கப்புறம் வந்துட்டு கிழக்கு வாசல். தெற்கு வாசல் வழியாக வரும்போது இங்கே வந்து பெரிய குளம் இருக்குது. இந்த பிரசித்த பெற்ற திருப்போர் முருகன் டெம்பிளை வந்து கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.